ஓம் ஸ்ரீ சரஸ்வத்தே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்த புனப்புன சமஸ்தன கல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்ம வித்வரம் சத்குரும் பிரம்ம வித்வரம். கீதா தியான ஸ்லோகம் படிக்கலாம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் பகவத்கீதே பவத்வேஷினீம். நம்ம ஏழாவது ஸ்லோகத்துல படிப்போம். இப்போ ஏழாவது ஸ்லோகத்துல மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சநாதனஹ மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுக்ராமதீஸ்வரஹ க்ருஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத் ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனஶ்சாயம் விஷயானுபசேவதே உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷ யதந்தோ யோகினஶ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானம் பஷ்யந்த்யசேதஸ. இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சரி, இங்க யத்கத்வான நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மமம். அதாவது எந்த தாமம் எந்த நிலையை அடைந்தால் மீண்டும் அது எப்படிப்பட்ட நிலை? பரமம் தாமம் மமம் மம பரமம் தாமம் சொல்றார். எத்கத்வான நிவர்த்தந்து எங்கு சென்றால் மீண்டும் திரும்பி வர வேண்டியதில்லையோ மீண்டும் இந்த ஜீவ நிலைக்கு வர வேண்டியதில்லையோ அப்படிப்பட்ட பரமம் உயர்ந்த ஸ்தானம் தாமம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தாமம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? தாமம்ன்ற வார்த்தைக்கு சைத்தன்யம்னு அர்த்தம் இருக்கு. சுத்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் சொல்றோன்னே சுத்த சைத்தன்யம் அது பரமம் தாமம். ஏன் அது பரமம் தாமம்? பகவானுடைய சுரூபம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சைத்தன்யம் அப்படின்னா இந்த சைத்தன்யத்தினுடைய ஒளியில் எந்த மாற்றமும் இருக்காது. அது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது ஒரே மாதிரி இருக்கும். அந்த சைத்தன்யம் சைத்தன்யம்ன்றது கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா அது. ஓகே, அது எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்படாதது ஆதாரமாக இருக்கக்கூடியது அங்கு அது சொன்னார்க்கும். அப்ப ஏன் வந்து அது எங்க அங்கு சென்றால் ஏன் மீண்டும் வர வேண்டியதில்லை? ஏன் வர வேண்டியதில்லைன்னா அது ஒரு தனியான இடம் கிடையாது. பகவான் சொல்றார் என்னது? நானே தான் அது, அது நான் தான் நானா இருக்கின்ற அந்த சைத்தன்ய சுரூபம் அது நீயும் தான் அப்படின்றார். மமைவ அம்ச மமை மமைவ மமையேவ அம்சக ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. இந்த ஜீவலோகே இந்த ஜீவலோகத்தில் உயிர்கள் வாழ்கின்ற இந்த லோகத்தில் ஜீவபூதமாக ஜீவனாக சனாதனமாக ஆதியிலிருந்து அந்த ஜீவனாக இருக்கக்கூடியது என்னுடைய அம்சமே தான். இங்க அம்ச இவ அம்சக அம்சம்னா ஒரு ஒரு பார்ட்டு நினைக்க கூடாது, அவரே தான்
அந்த பரமாத்மாவே தான் இந்த ஜீவனாகவே இருக்கின்றார். இதுவும் நம்ம உதாரணம் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம முன்னாடி பார்த்தது சூரியன், சூரியனுடைய பிரதிபிம்பம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா கட்டாகாசம் மகாகாசம் சொல்லுவாங்க. கட்டாகாசம் மகாகாசம், ஒரு பானையில் இருக்கின்ற ஆகாசமும் மகாகாசம் இந்த ஹோல் ஸ்பேஸ், இது ரெண்டும் வேற வேற மாதிரி நமக்கு தெரியலாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் அந்த பானைன்ற அந்த ஒரு கருவி, பானைன்ற அந்த ஒரு ஒரு விஷயம் உடஞ்சிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? உடஞ்சிடுச்சுன்னா இந்த கடாகாசம் இந்த மகாகாசத்தோட சேர்ந்துகிட்டதுன்னு சொல்லுவோமா? இது எல்லாமே என்ன, ஒரு பேச்சுக்கு தான் நம்ம சொல்றோமே தவிர அந்த ஆகாசம் எப்படி இருந்தது, இணைந்தே தான் இருந்தது, வெவ்வேறாக வேறுபடவே இல்லை. அது போல இந்த ஆத்மஸ்வரூபமும் இந்த ஜீவனும், இந்த ஜீவன் யார் உண்மையிலேன்னு கேட்டா ஆத்மஸ்வரூபம் தான், பிரம்மஸ்வரூபம் தான், அது பிரியவே இல்லை. ஆனா இந்த ஜீவன் என்ன பண்ணிட்டான், தன் உண்மையான சொரூபத்தை மறந்து விட்டான். அப்ப அந்த தாமம்ன்றது ஒரு தனி இடம் கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கின்ற சுத்த சைத்தன்யம், அந்த சுத்த சைத்தன்யம் தான் இருக்குது, அது நம் சுரூபமாகவே இருக்கு, அதை நாம மறந்துட்டோம். அதனால நம்ம மறந்ததை மறுபடியும் நமக்கு நம்ம சுரூபத்தை உணர்ந்து விட்டால் நாம என்ன ஆகிறது இல்லை, நம்ம சுரூபம் என்னன்ற நமக்கு உணர்ந்து விட்டால் மீண்டும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எக்கத்வானான் இவர் தந்தி, இப்ப கத்வானா எங்கேயோ போய் சேருகின்ற இடம் கிடையாது, நம் சொரூபம். அந்த நம் சொரூபமும் யார் சொரூபம்னு பார்த்தா மமா அம்சம் சொல்றார், என் சொரூபம்ன்றார் பகவான். ஜீவனாக இருக்கின்ற நீ என் சொரூபமாகவே இருக்கின்றாய், அந்த சொரூபத்தை அடைந்து நீ மீண்டும் ஜீவனாகவே ஆகப்போவது இல்லை, எப்பொழுதுமே நீ ஜீவனாக ஆகப்போவது இல்லை, பிறப்பிறப்புக்கு உட்பட மாட்டேன், துக்கத்துக்கு உட்பட மாட்டேன், இதை சொல்லிட்டு வரா. சரி, அப்போ இந்த ஜீவ பாவனைன்றது என்னது? இந்த ஜீவன்றது அப்போ தன் சொரூபத்தை உணர்ந்து விட்டால் மறுபடியும் என்ன ஆகாது, மறுபடியும் இந்த லோகத்துல பிறப்பிறப்பு என்கின்ற விஷயத்துல வராது, சம்சாரத்துக்கு வராது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இந்த ஜீவன் என்ன பண்ணது, பொதுவா இந்த உடலை விட்டு போன பின்னாடி மனசஷ்டானி இந்திரியானி பஞ்சேந்திரியங்கள், அது கூட சேர்த்து ஆறாவதாக சஷ்டமாக ஆறாவது இந்திரியமாக இருக்கின்ற மனம், பஞ்ச ஞானேந்திரியங்கள், இந்த மனம், இது எல்லாவற்றையும் பிரகிருதிஸ்தானி கர்ஷதி, ஜீவபூதக என்ன பண்ணது, பிரகிருத்தியில போய் கொண்டு போய் சேர், பிரகிருத்தியில் லயமான இந்த இந்திரியங்கள் மனதை மீண்டும் என்ன பண்றது, இழுக்கின்றது. எதுக்கு இழுக்கின்றது, எங்க இழுக்கின்றது, இந்த உடலில் மீண்டும் உடல் உணர்வை பெறும் பொழுது இந்த உடலோடு இணைக்கின்றது இந்த ஜீவன். அப்படி எந்த சமயத்துல இணைக்கின்றது, ஒன்று வந்து தூங்கி எழும்பொழுது, தூக்கத்துல இந்த இந்திரியங்கள் நம்மளுடைய ஞானேந்திரியங்கள், அதாவது அறிவை பெறுகின்ற ஐந்து கருவிகள், அதுவும் அதோட அதையெல்லாம் உணர்கின்ற மனது, இதெல்லாமே என்ன ஆயிடுது, ஒடுங்குகின்றது, பிரகிருதியில போய் ஒடுங்குகின்றது. இப்ப மறுபடியும் தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது இந்த உடல் உணர்வு அவன் பெறும் பொழுது மறுபடியும் அதையெல்லாம் பிரகிருத்தியிலிருந்து கர்ஷத்தி இழுக்கின்றது, எடுத்துக்கொள்கின்றது. எதற்கு, இந்த உலக அனுபவங்களை பெறுவதற்கு. சரி, இப்படியேதான் பண்ணுமா அப்படின்னா தூக்கத்துல எப்படி இருக்கு, ஆனா மரணம் அப்போ இந்த உடலை விட்டே போகும்போது, இந்த உடலை விட்டு போகும்பொழுதும் மறுபடியும் பிரகிருத்தில தான் போய் ஒடுங்குகின்றது. ஆனா பிரகிருத்தில இருந்து கர்ஷத்தி, இப்ப என்ன பண்றது, இந்த உடல்ல இருந்து எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்க போகுதுன்னா வேறு ஒரு உடலுக்கு போகுது, மறுபடியும் இதே உடலுக்கு வரல. தூக்கத்துக்கு போனா என்ன ஆகுது, தூக்கத்துக்கு போனா மறுபடியும் எந்த உடல்ல தூக்கத்துக்கு போச்சு, அதே உடல்ல மறுபடியும் எடுத்துக்கொள்கின்றது இந்த கருவிகள் எல்லாத்தையும், ஞானேந்திரியங்கள் மனம் முதலியவற்றெல்லாம் மறுபடியும் இந்த உடலோடு இணைத்து எடுத்துக்கொண்டு எல்லா அனுபவங்களையும் பெறுகிறது. அதே மரண சமயத்துல என்ன பண்ணுது, இந்த உடல்ல போய் இணைக்கல, வேறு ஒரு உடல், சரீரம் ஏது அவாப்னோத்தி, எதான் சரீரம் அவாப்னோத்தி, சரி வேறு ஒரு உடல்ல போய் எடுத்துக்கொள்கிறது. உத்கிராமதி ஈஸ்வரக, யாருன்னா இந்த ஈஸ்வரன், இந்த உடலுக்கு உடலுக்கு என்ன சொல்றது, உடலுக்கு தலைமை தாங்குகின்றன, உடலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற இந்த ஜீவன் யார் உண்மையிலேயே, இந்த ஜீவன் ஈஸ்வரன் தான். சரி, அவன் எப்படி எப்படி இந்த உடல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வேறொரு உடலுக்கு போகிறான் அப்படின்னா,
ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க, வாயு கந்தான் இவ சம்யா, வாயு கந்தான் இவ ஆசையாத். ஒரு மலரிலிருந்து எப்படி அந்த ஸ்தூலமான மலரை வாயுவானது எதுவுமே பண்றது இல்லை, அது அப்படியே இருக்கு. ஆனா அந்த ஸ்தூலமான மலர்ல இருக்கின்ற நறுமணத்தை இந்த வாயு எப்படி இழுத்து கொண்டு போகிறதோ, அது போல இந்த ஞானேந்திரியங்களையும் மனது மற்றும் சூக்ஷமாக இருக்கின்ற பிராணங்கள் இது எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு வேறு ஒரு உடலுக்கு எடுத்து செல்கிறான் இந்த ஜீவன். எதுக்கு அங்க போய் எடுத்துட்டு என்ன பண்ணும் அவரு, என்னது உதாரணம் சொல்றாங்க, ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ரசனம் கிராணம், இந்த ஐந்து இந்திரியங்கள் நம்ம உபலட்சணமா எல்லாமே எடுத்துக்கணும், பஞ்ச ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பிராணன் எல்லாமே எடுத்துக்கணும். அதிஷ்டாயம் மனஷ்சாயம் விஷயான் உபசேவத்தை எடுத்துக்கொண்டு, எதுக்குன்னா விஷயான் உபசேவத்தை, விஷயங்களோடு எந்த உடல்ல போய் சேர்கிறானோ, எந்த உடல்ல போய் இணைத்து கொண்டானோ, அந்த உடல் மூலமாக கிடைக்கின்ற விஷயங்கள் விஷய போகங்களை அனுபவிப்பதற்கு, உலக அந்த அனுபவங்களை பெறுவதற்கு, இது நம்ம பார்த்தோம். சரி, இப்படி எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் இந்த ஜீவன். உண்மையிலே இந்த ஜீவன் யாரு, இந்த ஜீவன் யாருன்னு கவனிச்சா அந்த ஜீவனே தான் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரன் நமக்கு புரிய வரும். உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்வித்தம். உத்கிராமந்தம் எப்படி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போறான், இல்லாத எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, இப்போ அது யாருடைய சக்தி, அது எப்பேற்பட்ட ஆற்றல் அது. இந்த ஜீவன்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த ஜீவன்றது நான்னு சொல்றது இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உடல்ல இருந்தே உள்ளுக்குள்ள இருக்கின்ற எல்லா சூக்ஷ்ம சக்திகளையும் எடுத்துக்கொண்டு பிரித்து கொண்டு வேறு உடலுக்கு போறான், அங்கிருந்து வேறு உடலுக்கு போறான். எப்பேற்பட்ட சக்தி இருக்கு இவனுக்கு. உண்மையிலேயே இந்த சக்தி யாருடையது, ஈஸ்வனுடையது. மரணத்தை குறித்து நாம நன்றாக சிந்தித்தாலும், ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் போய்கொண்டே இருக்கானே இப்படி தொடர்ந்து இப்படி யோசிக்கும் பொழுது அங்கேயும் அந்த ஈஸ்வனுடைய சக்தியை நம்ம உணர முடியும். இல்ல இந்த உலகத்துல வாழும் பொழுதே ஸ்திதம் வாபி, இங்க வாழும் பொழுதே எல்லா குணங்களோட சேர்த்துக்கிறான் பாருங்க, குஞ்சானம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான், சுகி துக்கி ரஜோகுணம் தாமச குணம் சத்துவகுணம், எந்த குணங்கள் இருந்தாலும் இந்த குணங்கள் எல்லாம் என்னிடம் வந்து இருந்து போகின்றன. நான் எப்படி இருக்கேன், நான் யாரு அப்படின்னு தன்னை பற்றி இவ யோசித்தால், இந்த உடல் தான் இப்ப நான் நினைத்து கொண்டிருக்கிறவனுக்கு, இந்த உடலை கடந்து தன்னுடைய மனம் ஜீவன் இது யாருன்னு யோசிக்கும் பொழுது, அந்த ஜீவன் உண்மையிலேயே தன்னுடைய ஈஸ்வர சுரூபத்தை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அந்த ஈஸ்வரனை நமக்குள்ள இருந்து கொண்டு ஜீவனாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இவனால் அதை கவனிக்க முடியலையே, உணர முடியலையே. விமூடா ந அனு பஷ்யந்தி, விமூடானு விமூடாகா நானு பஷ்யந்தி, பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக, விமூடர்கள். விமூடர்கள் யாரு, வெளிமுகப்பட்ட மனதை உடையவர்கள், வெறும் போகங்கள் மட்டுமே தன்னுடைய சிந்தனைகளை செலுத்துபவர்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, இந்த உலக வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இதுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அவ்வளவுதான் நான், அதான் நான் அனுபவிச்சு என்ன பண்ணும், இன்ப துன்பங்கள் சுக துக்கம் இதெல்லாவற்றையும், அப்புறம் ஒரு காலத்துல இறந்து போயிடுவேன். இறந்து போற வரைக்கும் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராவர்டட் அப்படி வாழ்பவர்கள் யாரு, விமூடர்கள் சொன்னார், மூடர்கள் இல்லையா, விமூடர்கள். இதற்கு மேல சிந்தனையே போகல அவங்களுக்கு, அவர்களால் என்ன பண்றல பண்ணுவதில்லை. இந்த ஜீவன் யாருன்ற கேள்வி கேட்கறது இல்ல, இந்த ஜீவன் யாரு, நான் யாரு, எங்கிருந்து வந்த, இப்ப எங்க இருக்க, எங்க போக போற, இது மாதிரிலாம் ஆழ்ந்து யோசித்து சிந்தனை செய்யும் பொழுது அவனுக்கு ஈஸ்வரனேதான்றது அவனுடைய சுரூபம்ன்றது புரிய வரும். ஆனா அப்படி சிந்தனை போகாம விமூடர்களாக இருப்பவர்கள் இந்த ஜீவனுடைய உண்மை சுரூபமாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரனை பார்ப்பதில்லை. இப்ப யார் பார்க்கிறாங்க, பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக, ஞான சக்ஷுஷக, ஞானக்கண்ணு சொல்றாங்க. அந்த ஞானக்கண் யார் கொடுக்கறாது, யார் கொடுக்கறா அந்த ஞானக்கண், குரு. குரு சாஸ்திரம், குரு வந்து சாஸ்திரம் மூலமாக அஞ்ஞானத்தை அழித்து ஞானக்கண்ணை கொடுக்கிறார். அந்த ஞானக்கண்ணை பெற்றவர்கள் பஷ்யந்தி பார்க்கிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், தன் சொரூபமே ஈஸ்வர சொரூபம் என்பதை பஷ்யந்தி பார்க்கிறார்கள்.
எப்ப பாக்குறாங்க? இந்த உடல்ல இருக்கும் பொழுதும், எல்லா அனுபவங்களை பெறும் பொழுதும், இந்த உடலை விட்டு போகும் பொழுதும், இது எல்லாமே என்னது? இது எல்லாமே உண்மையில யாரு? உண்மையிலே ஈஸ்வர சுரூபம்தான். இந்த ஜீவன் வந்து உண்மையிலே இல்லை. இந்த ஜீவன்றது இல்லவே இல்லை. வெறும் அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன், கற்பிக்கப்பட்டவை. இந்த ஜீவனுடைய பிறப்பு, அவனுடைய இருப்பு, அப்புறம் இறப்பு. பிறப்பு, இருப்பு, இறப்பு, இது எல்லாமே எனது. இது எல்லாமே கற்பிக்கப்பட்டவை. உண்மையில் என் சுரூபம் ஈஸ்வர சுரூபம் என்பத ஞான சக்ஷு அப்படி பார்க்கிறான். நான் அதிஷ்டானம், நான் தான் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் என்பத உணர்கிறான். சரி, அந்த ஞான சக்ஷு மூலமாக உணரணும்னா என்ன சொன்னோம்? குரு தான். நம்ம படிக்கணும்ல, அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகையா சக்ஷுருன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய திமிர தோஷம், அந்த திரைன்னு சொல்றாங்க பாருங்க, ஒரு மறைப்பு இருக்கு, அதை நீக்குகிறார். என்ன? ஞானம் என்கின்ற அஞ்சனத்தை வைத்து மெடிசன் போட்டு நீக்குகிறார் சொன்னோம் இல்லையா. அப்போ அது எங்கிருந்து வந்தது? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படியே நம்ம பாட்டு விமூடர்களா, எக்ஸ்ட்ரோவர்ட்டடா, வெளிமுகப்பட்ட மனதோடையே வாழ்ந்து கொண்டிருப்போம். திடீர்னு குரு வருவார், எனக்கு குரு வந்து அப்படியே ஞானத்தை கொடுத்துருவார், அப்படி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுமா? எதந்தக யோகினக, அதுக்கு முயற்சி செய்யணும். முதல்ல என்ன முயற்சி செய்யணும்? என்ன முயற்சினா, வெளிமுகப்பட்ட மனதை, இந்திரியங்களை உள்முகப்படுத்த வேண்டும். வாழ்க்கையை பற்றிய பூர்ணமான, முழுமையான சிந்தனை தெளிவு வேண்டும். அப்படி அந்த சிந்தனை இருக்கும் பொழுது நம்ம சொன்னது போல நித்திய அனித்திய விவேகம் ஏற்படும். எது நித்தியம், எது அனித்தியம் என்கின்ற சிந்தனை தோன்றும். எவ்வளவு சொன்னாலும் பாருங்க, இப்ப சொன்னா கூட நமக்கு தோணுதான் தெரியல, ஆனா அது தெரியணுமா? அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணல? உள்முகப்படல நடத்தும். உள்முகப்படுவதுன்னா இந்த வெறும் இந்த வெளி விஷயங்களை கிடைக்கிறத அனுபவித்துக் கொண்டு அப்படியே போயிட்டு இன்பத் துன்பம் அதை அனுபவித்துக் கொண்டே இருப்பது வாழ்க்கை. இதோட நிற்காம இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, யார் இதெல்லாம் எதனால நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பதுதான் உள்முகப்படுவது. உள்முகப்படுவதுனா சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. உள்முகப்படுவதுன்னா டீப்பா ஆழ்ந்து வாழ்க்கையை குறித்து சிந்திக்கக்கூடிய திறனை பெறுவது, அது உள்முகப்படுவது. அப்போ அது உள்முகப்படும் போது என்ன ஆகுது? நம்ம சொன்னது போல நித்திய அனித்யம் விவேகம், அந்த அந்த விவேக சக்தி வரும். அந்த விவேக ஆற்றல் வரும்பொழுது அதுக்கப்புறம் என்ன என்ன முடிவு எடுக்கணும்? அதுக்கப்புறம் எனக்கு அனித்யம் வேண்டாம், எனக்கு வேண்டியது நித்தியம். எதம் தக, அப்ப முயற்சி உடையவன், முயற்சி உடையவன் இயற்சி அடையானா? முயற்சி விட்டா போதுமா? முயற்சி மட்டும் இருந்தா போதுமா? இங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க, யோகி நக, அவன் யோகியாகவும் இருக்கணும். இப்ப முயற்சியாக மட்டும் இருந்தா பத்தாது, யோகியாகவும் இருக்கணும். இங்க யோகின்றது என்னது? இங்க யோகின்றது மன ஒருமுனைப்பாடு, சிங்கிள் பாயிண்டட்னஸ். அதாவது இதுதான் என்னுடைய குறிக்கோள், எனக்கு வேண்டியது இந்த நித்தியம், எனக்கு வேண்டியது ஆத்மஸ்வரூபம், ஈஸ்வர சுரூபம், அதை நான் அடையணும், இதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்படி யோகி யோகிகள் இருக்கணும். அப்போ எப்ப வராது? எப்ப வரும்னு கேட்டா மறுபடி பாருங்க, அந்த மன தூய்மை, மன தூய்மை இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன வரும்? ஈஸ்வரன் தான் குறிக்கோள்ன்ற எண்ணம் திடமாக இருக்கும். அந்த மன தூய்மை இல்லாதவர்கள் அகிருதாத்மனக, எதந்தக அகிருதாத்மனக, முயற்சி செய்பவனாக இருக்கலாம், எல்லா சாஸ்திரங்களும் கேட்கலாம், படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், ஆனா என்ன இல்லை, அனுபவத்துக்கு வரவே இல்லை, இருக்கிற இடத்துல இருப்பது போல இருக்கையே அகிருதாத்மனக, அகிருதாத்மனக. இன்னும் அவனுடைய ஆத்மா மனது, இங்க மனது, மனது தூய்மை பெறவில்லை. மனது தூய்மை பெறவில்லை என்ன அர்த்தம்? மறுபடியும் விமூடாக, விமூடாக என்ன? எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ், இன்னமும் வெளிமுகப்பட்ட தன்மையோடவே இவன் இருக்கின்றான். அதனால இன்னும் என்ன ஆகல, இவனுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கல. இதுதான் குறிக்கோள், நான் அடைய வேண்டியது இதுதான். அந்த ஈஸ்வர சுரூபத்திடம் மன ஒருமுனைப்பாடு, இதுதான் குறிக்கோள்ன்ற எண்ணம் திடமாகல. இது ரெண்டும் ஆனாதான் எதந்தக யோகினக பஷ்யந்தி ஆத்மன் அவஸ்திதம்,
எங்க பாக்குறாங்க? ஆத்மனி அவஸ்திதம். முயற்சி செய்பவர்கள் ஸ்ரவண மரணம் நிதித்தியாசனம், குரு கிட்ட போயிட்டு ஸ்ரவண மரணம் நிதித்தியாசனம் செய்கின்றவர்கள் யோகிகள். மனதை முழுவதுமாக தூய்மைப்படுத்தி இதுதான் குறிக்கோள்னு, ஆத்மாவை அடைவதுதான், பிரம்மஸ்வரூபத்தை அடைவதுதான் குறிக்கோள்ன்ற திடமாக இருப்பவர்கள் தன்னுடைய தனக்குள்ளேயே தன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்கிறார்கள். ஆனா எதந்தகாபி அகிருத் ஆத்மனக, ஆனா முயற்சி மட்டும் இருக்கு, யோகி ஆகல, மன தூய்மை அடையல, இன்னும் குறிக்கோளை பிக்ஸ் பண்ணல, இன்னும் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் அடைவது தான் என்னுடைய குறிக்கோள்னு முடிவெடுக்கல, திடமாக இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகாது? அச்சேதசக, இன்னும் விவேகம் வந்து அவிவேகிகள், விவேகம் இன்னும் வரல, விவேக ஆற்றல் இன்னும் முழுமை அடையல. இந்த ஆத்மாவை ந பஷ்யந்தி, ஏனம் ஆத்மானம் ந பஷ்யந்தி, அவர்கள் பார்ப்பதில்லை. சரி, ஆனா யார் பார்க்கிறாங்க? எதந்தக யோகினக பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இந்த ஆத்மான்னு சொன்னோம், இந்த ஆத்மாவை பார்க்கிறார்கள் எதந்தக யோகினக. அப்ப அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய விபூதி, விபூதி குளோரி, நம்ம ஏற்கனவே 10வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, விபூதி யோகம், அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய பெருமைகள். அப்புறம் விபூதினா இன்னொரு அர்த்தமும் இருக்கு, விபூதினு அர்த்தம் விவிதம் பவதி, ஞாபகம் இருக்குங்களா, 10வது இடத்துல பார்த்தோம், எல்லாமாக மாறக்கூடிய, தானே எல்லாமாகவும் ஆகக்கூடிய தன்மை, அதுவே எல்லாமாகவும் இருக்கின்றது. ஓகே, அப்படிப்பட்ட அந்த விபூதியை வந்து ஈஸ்வரனுடைய பெருமைகளும், ஈஸ்வரனுடைய சொரூபம், ஈஸ்வரனுடைய, ஈஸ்வரனை எப்படி எல்லாமாகவும் ஆகியிருக்கான், அந்த பெருமைகளை 12வது ஸ்லோகத்துல இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். படிக்கலாமா? எந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் உணர்ந்தானோ, பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக எதந்தக யோகினக, பஷ்யன் ஆத்மனி அவஸ்திதம், அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய பெருமைகள், அதுவே எப்படி எல்லாமாகவும் இருக்கின்றதுன்றத 12வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போறோம். யதாதித்யகதம் தேஜஹ, யதாதித்யகதம் தேஜஹ, யதாதித்யகதம் தேஜஹ, யதாதித்யகதம் தேஜஹ, ஜகத்பாசயதே கிலம், ஜகத்பாசயதே கிலம், ஜகத்பாசயதே கிலம், ஜகத்பாசயதே கிலம், யச்சந்திரமசி யச்சாக்னௌ, யச்சந்திரமசி யச்சாக்னௌ, யச்சந்திரமசி யச்சாக்னௌ, யச்சந்திரமசி யச்சாக்னௌ, தத்தேஜோ வித்தி மாமகம், தத்தேஜோ வித்தி மாமகம், தத்தேஜோ வித்தி மாமகம், தத்தேஜோ வித்தி மாமகம், யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சரி, யத் தேஜஹ எங்க இருக்கு? ஆதித்யகதம், எந்த சைத்தன்யமானது, நம்ம சொன்னோம் இல்லையா பரமம் தாம, என்னுடைய பரமம் தாமன்னு சொன்னார் பாருங்க, தாமன சைத்தன்யம், எந்த சைத்தன்யமானது ஆதித்யகதம் சூரியனிடம் உள்ளதோ, அப்போ அந்த சூரியன் வந்து எப்பேற்பட்ட பிரகாசம் அது, அது நம்மளால என்ன பண்ண முடியாது, வெறும் கண்ணால கூட நேரடியா பார்க்க முடியாது பகல் நேரத்துல இல்லையா, அப்பேற்பட்ட நெருங்க முடியாத ஒளி, நெருங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒளியாக இருக்கின்ற அந்த சூரியனுடைய இயல்பு எங்கிருந்து வந்தது? எத் தேஜக ஆதித்யகதம், அதன் மூலமாக அது என்ன பண்ணுது? அகிலம் ஜெகத் பாசகத்தை, இந்த உலகம் முழுவதுமே அது பிரகாசிக்க செய்கிறது. எந்த ஒளியை கொண்டு இந்த சூரியனானது எல்லா உலகத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, அந்த பிரகாச சக்தி ஒழுகின்ற, அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒழுகின்ற சக்தி அந்த சூரியனுக்கு எங்கிருந்து வந்தது? அவர் சொல்றார், அது என்னுடைய தேஜன், என்னுடைய ஒளிதான் அது. ஆதித்யகதம் எத் தேஜக, எந்த வெளிச்சம், அகிலம் ஜெகத் பாசயத்தே, அது யாரோடது? என்னுடையது. வித்தி மாமக்கம், கடைசியில இருக்கு இல்லையா,
வித்தி மாமகம், மாமகம் வித்தி, அது என்னுடையது. அது மட்டுமா, சூரியன் இருக்கிற மட்டுமா, அப்படி இல்லை. அடுத்து என்ன, சந்திரமசிச்ச எத், அது போலவே சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த சந்திரனுடைய தன்மை, அது எப்படி, அது யாரு, அந்த சந்திரன் ஒளிர்கின்ற அந்த ஒளி வேறு. பாருங்க, சூரியன் ஒரு விதமான ஒளி, எல்லாமே ஒண்ணுதான், ஒரே ஒளி. அது என்ன சொன்னார், அது நான், என்னுடையதுன்றார், என்னுடையது. அந்த என்னுடையதுன்னு சொல்ற அதே சைத்தன்யம் சூரியனிடமிருந்து வேறு விதமாக ஒளியை தருகின்றது. அதே சைத்தன்யம் சந்திரனமிருந்து வேறு விதமான ஒளியை தருகின்றது. சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்கு, ரொம்ப கூல்னு சொல்லுவோம்ல, ரொம்ப குளுமையாக இருக்கு சொல்றோம் இல்லையா. ஓகே, அப்ப அடுத்து அடுத்து என்ன, அக்னி, அக்னவ், அக்னோச்ச, அக்னோ, சூரியன் சந்திரன் நம்ம நெருங்க முடியாது, உற்றலாம் நம்ம அதை பயன்பாட்டு கொண்டு வர முடியாது, நம்மளா நம்மளா அதுல ஒரு எதுவும் பண்ண முடியாது. ஆனா அக்னி நம்ம பாக்குறோம்ல, அடுப்புல எல்லாம் தீப்பட்டியில அடுப்புல எல்லாம் வச்சுக்கோ பாருங்க, அந்த நெருப்பு அக்னவ். அக்னியிலும் எத் தத் தேஜக, எந்த வெளிச்சமானது ஒளிர்கின்றதோ, இது எல்லாமே என்னது, மாமகம் வித்தி, என்னுடையது என்று அறிந்து கொள். அப்ப சூரியன்ல இருக்கக்கூடியது, சந்திரன்ல இருக்கக்கூடியது, நம்ம பயன்பாட்டுக்கு, நம்ம அன்றாடம் நாம கூட என்ன பண்ண முடியுது, அதை பயன்படுத்துற அளவுக்கு இருக்கு, ரொம்ப சுலபமாக. இது எல்லாமே யாருடைய ஒளி, யாருடைய சக்தியில் இது எல்லாமே இயங்குகின்றது, இது எல்லாவற்றுக்கும் ஃபியூயல், இது அது ஒரு ஃபியூயல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்கு, இது எல்லாவற்றிலும் ஃபியூயல் தருது. யார் எல்லாத்துக்கும், யாருடைய சக்தி, மாமகம் வித்தி, இது எல்லாமே என்னுடையது என்பது என்று வித்தி அறிந்து கொள். என்ன சொல்றாருங்க, எதை வந்து யதந்தக யோகினக ஆத்மனி அவஸ்தித்தம், தன்னுடைய ஆத்மா சுரூபமாக, தாமம் சைத்தன்ய சுரூபமாக உணர்கின்றார்களோ, அதுவேதான் எங்க இருக்கு, சூரியன்ல இருக்கு, சந்திரன்ல இருக்கு, நம்ம அக்னியில இருக்குன்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எடுத்துக்கணும் உபலட்சணமா, எல்லாமே அதுதான். இப்ப அதுக்கு சொல்லும் போறாரு, இப்ப எங்கேயோ சொன்னவர் அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்ப்போம். காமா விஷ்யச்ச பூதானி, காமா விஷ்யச்ச பூதானி, காமா விஷ்யச்ச பூதானி, காமா விஷ்யச்ச பூதானி, தாரயாம்யஹ மோஜஸா, தாரயாம்யஹ மோஜஸா, தாரயாம்யஹ மோஜஸா, தாரயாம்யஹ மோஜஸா, புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ, புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ, புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ, புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ, சோமோ பூத்வா ரசாத்மகஹ, சோமோ பூத்வா ரசாத்மகஹ, சோமோ பூத்வா ரசாத்மகஹ, சோமோ பூத்வா ரசாத்மகஹ, காமா விஷ்யச்ச பூதானி தாரயாம்யஹ மோஜஸா, உஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ, சோமோ பூத்வா ரசாத்மகஹ, அஹம் ஓஜசா காமா விஷ்ய. அப்ப என்ன நடத்தோம், காம்னா பூமி, இந்த உலகம், இந்த உலகத்துல அகம் ஓஜசா ஆவிஷ்ய பிரவேசித்து, நானே இந்த உலகம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் பிரவேசித்து. எப்படி பிரவேசிக்கிறார் இந்த பூமி முழுவதும், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சூரியன், சூரியனோட ஒளி புகாத இடம் இருக்கா, சூரியன் இந்த உலகம் முழுவதுமே வியாபிக்கிறது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, சந்திரன், சந்திரன் இல்ல நைட்டு வியாபிக்கலே சொல்லக்கூடாது, சந்திரன் வியாபிக்கிறது இல்ல, சந்திரன் எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது. அப்ப என்ன ஆகுது, இந்த உலகம் முழுவதுமே சூரியன் சந்திரன் வியாபிக்கின்றது, ரெண்டுனுடைய ஒளி. ஆனா அந்த சூரியன் சந்திரனுடைய ஒளி எங்க இருந்து வந்தது, எங்கிட்ட இருந்து வந்தது, எங்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்ற, அடுத்து அங்க இருக்கிறது தான்
இங்க வியாபிக்கின்றது. நானேதான் அகம், என்னுடைய சக்தியினால் காம் காம்னு அர்த்தம், காம் ஆவிஷ்ய பூமியை பூமியில் பிரவேசித்தன வியாபித்து, பூமி முழுவதும் வியாபித்து என்ன பண்றாரு, பூதானி தாரயாமி, இந்த உயிர்களை நான் தாங்குகிறேன். எங்க அவரை தாங்குறாரு, இந்த பூமி தானே தாங்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, கரெக்ட், இந்த பூமி தான் தாங்குது. ஆனா இந்த பூமி முழுவதும் வியாபித்திருக்கிறது யாரு, இந்த பூமி முழுவதும் வியாபித்திருப்பது அதே சைத்தன்யம், அதே சுத்த சைத்தன்யம், பகவானுடைய சொரூபம், அவர் தான் வியாபித்திருக்கார். அங்க இருந்து கொண்டு எப்படி ரசாத்மக, ரச ஆத்மக, எப்படி உயிர்கள் எல்லாம் வந்து தாங்குகின்றன, அர்த்தம் உயிர்கள் உணவை உண்டு வாழ்கின்றன, அந்த உணவு தான் அந்த உயிர்களை தாங்குகின்றது. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, நான் தான் தாங்குகிறேன்றாருல. இப்ப எப்படி பகவான் தாங்குகிறாருன்னு பார்க்கும்பொழுது எப்படின்னா, இந்த உயிர்கள் எதை உண்கின்றன, ஓஷதிகள், சர்வா ஓஷதி புஷ்ணாமி, ஓஷதின்னு சொல்லும் போது மருந்துன்னு எடுத்துக்கூடாது, ஔஷதம்னா மருந்து நினைச்சுக்கிறோம், எல்லா விதமான தாவரங்கள், எல்லா விதமான தாவரங்கள்ன்ற ஒரு காமன் வேர்ட் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஓஷதி. ஓஷதினா மருந்துன்னு எடுத்துக்கூடாது. சரி, எல்லா விதமான பச்சை பயிர்கள், செடி கொடிகள் எல்லாமே, சரிங்களா, செடிகள் அப்படி அனைத்து விதமான செடி கொடிகள் பயிர்கள் எல்லாமே, எல்லாமே எங்கேருந்து வருது, இந்த பூமியிலிருந்தான் கிடைக்குது. அந்த பூமியில யார் வியாபிச்சிருக்கா, பகவான் தான் வியாபிச்சிருக்கார். பிரவேசிய நான் தான் சக்தி, என் சக்தியினால் ஓஜசா வியாபித்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த பயிர்கள் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, எல்லாவற்றையுமே ரச ஆத்மக சோமக, சந்திரனுடைய ஒளி கதிர்கள், அதன் மூலமாக ரசம், அதன் மூலமாக இந்த பயிர்கள் அனைத்திலும், ரசம்னா இந்த பயிர்கள் உணவாக மாறுகின்றது, அந்த அது உணவாக அது தன்னைத்தானே உணவாக ஆக்கி கொள்றது பாருங்க மற்றவர்களுக்கு, அந்த சக்தி இந்த சந்திரனுடைய ஒளி கதிர்கள் மூலமாக அதற்கு கிடைக்கின்றன. புரியுதா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம விவசாயிங்க கிட்ட கேட்டா தெரியும், விவசாயிங்க சொல்லுவாங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க பௌர்ணமி டைம்ல என்ன பண்ணுவாங்க, விதைகள் எல்லாவற்றையும் அந்த நிலவு வெளிச்சத்துல வச்சிருப்பாங்க. அப்போ அந்த நிலவுக்கும் விவசாயத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு அந்த விவசாயிகளுக்கு தெரியும். அது போல அறுவடை நாளா இருந்தாலும் சரி, பல விதைகள் எல்லாவற்றையுமே என்ன பண்றாங்க, நிலவு பகல்ல வந்து சூரியன், ஆனா இரவுல அந்த நில ஒளியில காமிக்கிறாங்க. நில ஒளியில காமிக்கும் போது என்ன ஆகுது, அந்த நிலவுல இருக்கக்கூடிய சக்தி முழுவதும் இந்த செடி கொடிகளுக்கு, அந்த விதையில போய் அந்த விதைக்கு, அந்த செடி கொடிக்கு தேவையான அனைத்து பயிருக்கு தேவையான சக்தி கிடைக்கின்றது. நம்ம போஷாக்கெல்லாம் சொல்றோம், சக்தி சொல்றோம்ல, எல்லா விதமான சக்தியும் கிடைக்கின்றது. அப்படி இந்த ஓஷதிகள் எல்லா பயிர்களுள்ளும் நானே தான் என்ன பண்ற, போஷிக்கிறேன். அதை என்ன பண்றாங்க, எல்லா உயிர்களும் சாப்பிடுகின்றது, கரெக்டா. அப்போ எங்க சூரியன்ல, சந்திரன்ல, இந்த பூமியில, இந்த பூமி முழுவதும் இருக்கின்ற செடி கொடி பயிர்கள் அனைத்திலும் அது அனைத்துமே நான் தான். இதோட விட்டாரான்னு பார்த்தா இன்னும் என்ன சொல்ற பாப்போம் பாருங்க. அடுத்து பாருங்க, அகம் வைஸ்வானரோ பூத்வா, அகம் வைஸ்வானரோ பூத்வா, அகம் வைஸ்வானரோ பூத்வா, அகம் வைஸ்வானரோ பூத்வா, பிராணிநாம் தேகமாஶ்ரிதஃ, பிராணிநாம் தேகமாஶ்ரிதஃ, பிராணிநாம் தேகமாஶ்ரிதஃ, பிராணிநாம் தேகமாஶ்ரிதஃ, பிராணாபானசமாயுக்தஃ, 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 பச்சாம்யன்னம் சதுர்விதம்,
பச்சாம்யன்னம் சதுர்விதம். பச்சாம்யன்னம் சதுர்விதம். பச்சாம்யன்னம் சதுர்விதம். சேர்ந்து அஹம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஶ்ரிதஹ பிராணாபான சமாயுக்தஹ பச்சாம்யன்னம் சதுர்விதம். அகம் ஒவ்வொரு டைம் இந்த பாட்டில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகம் அகம்னு சொல்லிட்டு வராது. நானே தான், நானே தான். காம் ஆவிஷ்ய யார், நான் தான் உள்ள பூந்திருக்கேன், எல்லா இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கேன். இங்க அகம் வைஸ்வானரம். கடைசியில் என்ன சொன்னாரு, நம்ம சாப்பிடுகின்ற அனைத்து உணவு வகைகளும் வழங்குகின்ற செடி கொடி பயிர்கள் அதுக்குள்ளவும் நான் தான் அதை போஷிக்கிறேன். இப்போ அதை சாப்பிட்டோமே யாரு, நாம தான் எல்லா உயிரினங்களும். அப்ப அங்க சாப்பிட்டது என்ன ஆகும், அப்படியே இருந்தா என்ன கிடையாது. அதான் அவர் சொல்றாரு, அகம் வைஸ்வானரக பூத்வா, நானே தான் அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் ஜீவராசிகளுக்குள்ளும் வைஸ்வானராக உள்ளே புகுந்து இருந்து கொண்டு வைஸ்வானர அக்னின்னு சொல்றோம்ல, வைஸ்வானர அக்னி ஜாடர அக்னின்னு சொல்றோம். எப்ப தெரியும் நமக்கு, ஒரு நாள்ல பல வேலைகளை தெரியும் பாருங்க. ஐயோ பசிக்குது, எப்படி தெரியுது, அக்னி அங்க நெருப்பு எரியுது பாருங்க, உள்ள ஒரு மாதிரி எரியுள்ள வயிறு, ஒரு ஹீட் நமக்கு தெரியும், அது ஜாடராக்னி. அந்த ஜாடராக்னி தான், ஜாடராக்னி யாரு, பகவான் சொல்ற நான் தான் நீங்க சாப்பிடுகின்ற அத்தனை உணவையும் ஜாடராக்னியாக இருந்து கொண்டு, வைஸ்வானர அக்னியாக இருந்து கொண்டு, பிராணி நாம் தேகம், தேகத்தில் ஆஷ்ரிதக தேகத்தில் இருந்து கொண்டு, நானே தேகத்தில் இருந்து கொண்டு, பிராண அபான சமாயுக்தக பிராணன் அபானன் போன்ற வாயுக்களுடன் சேர்ந்து என்ன பண்ற, சதுர்வித அன்னம் பச்சாமி, நான்கு விதமான அன்னத்தை ஜீரணம் செய்கின்றேன். நம்ம பல வெரைட்டி சாப்பிட்றோமே, நூத்து கணக்கான அன்னம் சாப்பிட்றோமே, இதுல என்ன நாளே சொல்றாருன்னு கேட்டா அந்த நூத்து கணக்கான வெரைட்டியும் இந்த நாலு கேட்டகரியில வந்துடும். இந்த நாலு கேட்டகரி இல்ல, இந்த அனைத்து உணவு வகைகளுமே அடங்கிடும். ஒண்ணு என்ன கேட்டகரி, முதல் கேட்டகரி நம்ம பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் பாருங்க, சிலதெல்லாம் பல்லால கடிச்சு சாப்பிடணும். பக்ஷ்யம் சொல்றாங்க, பக்ஷ்யம் பக்ஷணம்னு எடுத்துக்கூடாது, பக்ஷ்யம் பக்ஷ்யம்னா பல்லால கடித்து சாப்பிடுகின்றது. அடுத்து போஜ்யம், போஜ்யம் பல்லு பயன்படுத்தாம நாக்கால மட்டுமே, நாக்கினால மட்டுமே சுவைத்து சாப்பிடக்கூடியது, ஓகேங்களா, நாக்கினால மட்டுமே. என்ன பண்ணலாம், பாயசம் எல்லாம் சாப்பிடுறோம்ல நம்ம, நாக்குனாலே மட்டும் சாப்பிட்டுருவோமா, கடித்து சாப்பிடுறது, அப்புறம் அப்படியே முழுங்கிறது, முழுகிடும் அப்படியே நாக்குனால மட்டும், பல்லுக்கு பயன்பாடு இல்லைங்க, அப்புறம் அது போஜ்யம். அடுத்து லேகியம், லேகியம்னு எடுத்துக்கூடாது, லேகியம் லேகியம்னா மறுபடியும் பாருங்க, சுவைத்து சாப்பிட பாருங்க, இது வந்து முழுங்க முடியாது, கடிக்கவும் வேண்டியதில்லை, கடிக்கவும் வேண்டியதில்லை, முழுங்கவும் முடியாது, சும்மா வாயிலே வச்சுட்டு இருப்போம் பாருங்களேன், வெள்ளம் வெள்ளம் கல்கண்டெல்லாம் சும்மா வாயில வச்சுட்டு இருப்போம், அப்படியே பாயசம்னா அப்படியே முழுங்கிடுவோம் அப்படியே இல்லையா, பாயசம் மாதிரி கிடையாது, போஜ்யம் பக்ஷ்யம் கிடையாது, கடிச்சு சாப்பிட வேண்டியது அவசியம் கிடையாது, ஆனா தெரியாம கடிச்சு சாப்பிட்டுருவோம் நம்ம, தேவையில்லை, அது சும்மா அப்படி வச்சிருந்தாலே போதும், அப்படி சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்து லேகியம். அதுக்கப்புறம் சோஷ்யம், சோஷ்யம்னா சிலதை வந்து நம்ம நல்லா கடிச்சு சாரத்தை எடுத்துட்டு சக்கையை துப்பிடுவோம், கரும்பு மாதிரி, உங்களுக்கு வேற என்னெல்லாமோ ஞாபகம் தான் எனக்கு தெரியாது, நான் சொன்னது கரும்பு மாதிரி, கரும்பு கடிச்சு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், அதனுடைய சாரத்தை எடுத்துட்டு சக்கை, சக்கையை சேர்த்து முழுகிடுவோமா, கிடையாது, அதை போட்டுரும் பாருங்க. இப்படி நாலு வகையான உணவு. இப்ப டாபிக் என்ன, டாபிக் வந்து நாலு வகையான உணவு, அது இல்லை, இதை வந்து உணவு வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் கண்டினியூஸா பிறந்ததுல இருந்து ஒரு நாளைக்கே பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கும் கண்டினியூஸா நம்ம தொடர்ந்து செய்யற வேலை இல்லை, ரெஸ்டே விடுறது இல்லை, கேப்பே விடுறது இல்லை, தண்ணி குடி, மோரக்குடி, சும்மா இருக்கும்போது இளநி குடி, ஜூஸு குடி விட்டா, அதுக்கப்புறம் அதுவும் தானே, அதுவும் உணவு தான், அதுக்கப்புறம் அப்புறம் சாப்பாடு, அதை விட்டா ஸ்நாக்ஸ், கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ், அப்புறம் டீ காஃபி, காலை எழுந்ததுல இருந்து தூங்குறதுக்குள்ள
என்ன வேலை வாங்குறது பாருங்க, அந்த வேலை மிஷின் ஜாடர் அக்னியில டைஜஸ்டிவ் ஃபயர். அது நம்ம ஜெரிமானம் செய்கின்ற அந்த அக்னி, செரிமானம் செய்கின்ற அக்னியாக பகவான் நமக்காக வேலை பண்ணிட்டே இருக்காரு. சொல்ற நான் தான் அது சத்துர்வித மன்னம். நீ சாப்பிட்ற அந்த ஒவ்வொன்றுத்திலையும் எத்தனை வெரைட்டி சாப்பிட்றோம்ல நம்ம, போஜ்யம் பக்ஷ்யம்ல எத்தனை வெரைட்டி, போஜ்யம்ல எத்தனை வெரைட்டி, லேகியம்ல பல வெரைட்டி, சோஷ்யம் அது அத்தனையும் விடாம சாப்பிட்றது எல்லாவற்றையும் நான் சும்மா ஜீரணம் பண்றேன், ஜீரணம் பண்றேன்னு அர்த்தம். அந்த ஜீரணம் பண்ணுவதனாலதான் நாம ஆரோக்கியமாக வாழ்ந்து வளர முடியுது. அப்போ நாம வளர்ந்து ஒழுங்காக வாழ்வதற்கும் யார் காரணமா இருக்கா பாருங்க, அகம் வைஸ்வானரோ பூத்வா, நான் தான் அந்த வைஸ்வானர் அக்னியாக, ஜாடர் அக்னியாக, செரிமானம் செய்கின்ற அக்னியாக, பிராணன்கள் அபானன் அதோடு சேர்ந்து கொண்டு ஜரித்து சரி ஜீரணம் செய்து எல்லா சக்திகளை சக்திகளையும் சத்துக்களையும் வழங்குகிறேன். இப்போ சாப்பாட்டுல வந்து பல விதமான தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பாட்டுலயே இருக்கலாம். இப்ப சரியா சமைக்கல, இல்ல சாப்பாடு செய்யறவங்க யார வேணா, ஹோட்டலா இருக்கலாம், இல்ல இல்ல எது வேணா இருக்கலாம், யார் வேணாலும் அவங்க அன்போட சமைக்கல, அன்பில்லாம ஒரு மாதிரி வெறுப்போட கோபத்தோட சமைக்கிறாங்க. முக்க அவசியம் அப்படிதான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப நம்ம கதியா என்னவும் அதை சாப்பிட்டா என்னாவும் பாருங்க, அதை சாப்பிட்டா எவ்வளவு டேஞ்சர் அது. அது அதனால என்னவா என்ன இப்ப சொல்ல வரோம், அதனால என்னன்னா இந்த மாதிரி சாப்பாட்டுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கணும். இது மட்டும் இல்ல, இனி எவ்வளவோ இருக்குல்ல அன்போட சமைக்காம, அப்புறம் மரியாதையே கிடையாது, மரியாதையே இல்லாம, அன்பு மரியாதை இல்லாம ஏதோ வச்சு போடணும் சாப்பாடு போட்டு தொலைப்போம் அப்படி கூப்பிட்டுட்டோம் ஏதோ ஒண்ணு அப்படி எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஆனா அந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி பல சூக்ஷ்மமான தோஷங்கள் வந்து சாப்பாட்டுல இருக்கு. அந்த சாப்பாடு தான் நம்ம சக்தியா மாறி நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவுது இல்லையா. அந்த சாப்பாட்டுலயே இவ்வளோ டேஞ்சர் குறை இருந்தா, இவன் போடுற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் தனி, அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் தனி விஷயம். இதை தவிர சூக்ஷ்மா நம்ம பண்ற வேலை நெகட்டிவிட்டிஸ் அத்தனையும் இந்த சாப்பாட்டுல கலந்தா என்ன ஆகிறது. அதுக்கு பகவான் ஆதிசங்கர் சொல்றாரு இதுல இந்த இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யத்துல, இந்த ஸ்லோகத்தை சொல்லி சாப்பிட்டோன்னு சொன்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் சரியா போயிடும். உடனே மனப்பாடம் படி வைப்போம் நம்ம இந்த ஸ்லோகத்தை. நான் சொல்லல, அவங்க யாருக்கு தோணுதோ பண்ணுவோம், இல்லைன்னா பரவாயில்ல. இந்த ஸ்லோகம் சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் சொல்லணுமா? இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்றது வந்து நம்மளுடைய பாரத தேசத்துல இது ஒரு எல்லா இடத்துலயுமே இருக்கு. பகவத்கீதை 15வது அத்தியாயம் சொல்லிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. சரி, அது சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஒரே ஒன்று வச்சாங்க, இல்லைனால பிரம்மார்ப்பணம் சொல்லுங்க. அந்த பிரம்மார்ப்பணம்க்கு முன்னாடி என்ன சொல்றது, அகம் வைஸ்வானரோ பூத்வா. ஆனா அந்த பிரம்மார்ப்பணமும் இப்ப நம்ம பார்த்து வர ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், அதான் ஆச்சரியம். சரி, பிராணாபான சமாயுக்தக பச்சாம் எண்ணம் சதுர்விதம். இந்த நான்கு விதமான அன்னங்களையும், இந்த ஜீவர்கள் உண்ணுகின்ற அன்னங்களையும் நானே வைஸ்வானர் அக்னி, ஜாடர அக்னி, செரிமானம் செய்கின்ற அக்னியாக இருந்து கொண்டு செரிமானம் செய்கின்றேன். எங்கிருந்து வந்தார் அவரு? முதல்ல சூரியனா, அப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, இந்த பூமி, இந்த பூமியில விளைகின்ற எல்லா விதமான பயிர் செடி கொடிகள் அதுவே உணவு, அந்த உணவு மூலமாக நாம நமக்குள்ள போகுது. அது நமக்குள்ள போன பின்னாடி என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டாக்டர் கொடுக்குற மருந்து அது, அதுவே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பகவான் என்ன பண்றாரு, வைஸ்வானர் அக்னியாக இருந்து கொண்டு எல்லா விதமான சக்திகளையும் நமக்கு கொடுக்கிறார். சரி, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு, 15வது ஸ்லோகம் பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம், சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ. சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ. சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ. சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ. மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோஹனம் ச. மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோஹனம் ச. மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோஹனம் ச.
மத்திருமோனம் வேதைச்சர்வரமேவ வேத்ய வேதைச்சர்வரமேவ வேத்ய வேதைச்சர்வரமேவ வேத்ய வேதைச்சர்வரமேவ வேத்ய வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம் 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 சேர்ந்து சர்வஸ்ய சாஹம் கிருதி சன்னிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹணம் ச வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம் மறுபடியும் அகம் அகம் சர்வஸ்ய கிருதி சன்னிவிஷ்டஹ நான் எல்லோருடைய கிருதி ஹிருதயத்தில் சன்னிவிஷ்டக நன்றாக வீற்றிருக்கின்றேன் எல்லோருடைய ஹிருதயத்திலும் நன்றாக நான் வீற்றிருக்கின்றேன் எப்படி இருக்கார் அவர் நான் 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 இருக்கார் பாருங்க எல்லாருக்குள்ளயும் ஹிருதயத்துல என்ன இருக்கு ஓட்ட இருக்கு சொல்லக்கூடாது ஹிருதயம்ன்றது சென்டர் ஆஃப் பர்சனாலிட்டி நம்மளுடைய மத்தியமான பகுதி மத்தியமான நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ நான்ற கை கூட எங்க போகுது பாருங்க நான் ஹிருதயத்துக்கிட்ட போகுது இங்க போகுது பாருங்க அப்போ இந்த பிசிக்கல் ஹிருதயம் கிடையாது எல்லாருக்குள்ளும் நான் என்கின்ற எண்ணம் எங்க உதிக்கின்றதோ அங்க ஹிருதி அதுக்கு பேர் ஹிருதி ஹிருதயம் அங்க நான் இருக்கேன்னு சொல்றாரு அது சொல்லும்போது நான்னே சொல்றாரு அதனாலதான் எல்லாருக்குள்ள என்ன இருக்கு பாருங்க நான் 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 அகம்ன்றது எங்கேருந்து இருக்கு அந்த அகம்ன்றதுக்கே சோர்ஸ் அவர் தான் அவர் அகம் நானே தான் அங்க இருக்கேன்றார் நம்ம எல்லாருக்குள்ளையும் எல்லாருக்குள்ளையும் மனிதர்கள் எடுத்துக்கூடாது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் என்கின்ற அந்த ஜீவ தன்மையாகவே அவரே தான் இருக்கின்றார் சரி அங்க இருந்து கொண்டு என்ன பண்றாரு என்ன பண்றாரு என்னிடம் இருந்துதான் மத்தக என்னிடம் இருந்துதான் என்ன வருது ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ஸ்மிருதினா நமக்கு தெரியும் ஞாபக சக்தி ஸ்மிருதி என்னது முன்னாடி முன்னாடி நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மீண்டும் நம்மளுடைய நினைவிற்கு வந்து நமக்கு உதவுவது அதுக்கு பேர் ஸ்மிருதி என்ன சொல்லணுமா முன்னாடி நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களுடைய தொகுப்பு நம்மளுடைய நினைவிற்கு தக்க சமயத்தில் வருவது ஸ்மிருதி ஓகேவா ஞாபக சக்தி ஓகே ஸ்மிருதி அப்புறம் ஞானம் ஞானம்ன்றது என்னது இங்க ஞானம்னு பெருசா அது நினைச்சுக்க வேண்டாம் ஞானம்னா என்ன நம்ம இந்திரியங்கள் மூலமாக வெளி விஷயங்களை தொடர்பு கொண்டு நமக்கு கிடைக்கின்ற எல்லா ஞானமும் அப்படித்தானே வருது ஞானேந்திரியங்கள் மூலமாக இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுகின்றது ஒவ்வொரு விஷயங்களை பற்றி ஞானம் ஏற்படுகின்றது உருவம் சப்தம் இல்லையா கந்தம் எல்லாமே சரிங்களா ஓகே அதான் ஞானம் சப்த ஸ்பர்ஷ ரசரூப கந்தம் இந்த ஐந்து விதமான விஷயங்கள் உலக விஷயங்களை பற்றிய ஞானம் நமக்கு ஏற்படுகின்றது இதெல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இது இருக்கே அப்படி சொல்லக்கூடாது அபோகணம் அபோகணம் மறதி மறதி நான் தான் என்னிடம்தான் வருது இந்த மறதின்னு உடனே நான் பேனா வச்சுக்கு தேடுறது சாவி வச்சு தேடுறது அதெல்லாம் எடுத்துக்கூடாது அது வந்து டிசைட் அது வந்து நெகட்டிவ் இங்க மறதின்றது நம்ம மட்டும் நம்ம விஷயங்களை மறக்கலன்னா நமக்கு எது என்ன ஆகும் பாருங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வருது நமக்கு இப்போ இந்த கிளாஸ் ஏற்படும் போது இந்த கிளாஸ் கேட்கும் போது எல்லாம் ஞாபகம் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்ததோ லைஃப்ல அட் எ டைம் ஞாபகம் வந்தது எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கணும் எத்தனை பேர் அடிச்சோம் ஐயோ எவ்வளவு லாஸ் எவ்வளவு லாபம் மொத்தமா ஞாபகம் வந்தா நமக்கு எது என்ன ஆகும் பாருங்க ஒரு வேலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது யாருமே அதனால அழகா என்ன பண்ணாங்க மறதி அந்த மறதின்றது ரொம்ப 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 முக்கியமானது நம்ம சொல்ற ஞாபக மறதி இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் டிஸ்கஷன்ல வந்து மறதி ரொம்ப நல்லதா அப்படின்னு கூடாது கரை நல்லதா அப்படின்ற மாதிரி கதை விடக்கூடாது மறதின்றது என்ன சொல்றோம் மறதின்றது இந்த மாதிரி விஷயங்கள் அலர்ட்னஸா இல்லாம நம்ம மறந்து போறதை பத்தி இங்க சொல்லல புரியுதுங்களா இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க அப்படின்னு நாங்க சொல்லக்கூடாது அப்புறம் க்வெஸ்சன் கேக்குறேன்
இங்க மறதின்றது எதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லையோ அது எல்லாமே நமக்கு மறக்கிறோம் பாருங்க, மறந்து போயிடுது. மரணம் மறந்து போயிடுது, கொஞ்ச நாள்ல மறந்துடும் பாருங்க. அப்ப ஏற்பட்ட அந்த வலியும் துக்கமும் இப்ப இருக்கிறது இல்லை, அது மறந்துடுது. அதே மாதிரி நம்ம சொன்னோமா லாஸ், இது ஒரு நஷ்டம் பிரிவு, இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது மறந்துடும்ல. எல்லாம் ஞாபகம் தான் என்ன வருது, போன ஜென்மம் எல்லாம் ஞாபகம் தான் என்ன ஆகும் பாருங்க. அது அது வந்து ஸ்மிருதி, ஞானம், அப்போகணம், இது எல்லாமே என்னிடம் இருந்து. அப்படின்னா வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு வாழறது மட்டும் லைஃப் இல்லை இந்த ஜீவன். அப்ப என்ன பண்ணுமா இந்த விஷயங்களை, ஞானம் உனக்கு ஞானம் வருதே இந்திரியங்கள் மூலமா, அதுவும் நான் தான் என்னாலதான். அப்புறம் உனக்கு திடீர் திடீர் ஞாபகம் வருது பாரு சில விஷயம்லாம் தேவையானப்போ, அது நான் தான். நீ என்ன மறக்கணுமோ அதெல்லாம் மறக்கிற பாரு, அதுவும் என்னாலதான் ஏற்படுகின்றது. நம்ம வாழ்க்கை முழுவதுமே தேவையான அனைத்து விஷயமாகவே பகவான் இருக்கார். இப்ப என்ன இப்ப அதனால இருக்காரா, எங்க இருக்காருன்னு கேக்குறோம் பாருங்க. அவர் சொல்ல எல்லாமே நான் தான் இருக்காருன்றோம், ஆனா இருக்கிற இடையில் தெரியாம இருக்காரு பாருங்க. அதான் கிரேட் இல்ல. நம்ம ஏதோ ஒருவேளை பண்ணிட்டு நான் இல்லைன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியல அப்படின்னு, அவர் எல்லாமே பண்ணிட்டு எங்க இருக்க நீ அப்படின்னு கேக்குற நிலைமை அந்த அளவுக்கு என்னன்னு சொல்றது, இத இருக்காரான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு சைலண்டா இருக்காரு எல்லா வேலையும் பண்ணிட்டு. சரி, மத்த ஸ்மிருதி, ஞானம், அப்போகணம், அப்புறம் என்ன? சரி, அடுத்த லெவல்ல இன்னும் ஹையர் லெவல் போறாரு. சர்வைகி வேதைகி ச அகமேவ வேத்யஹ, எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படும் பொருளாகிறேன். வேதங்கள் இருக்கு, அந்த வேதங்களினுடைய வேதங்களால நாம எதை அறிந்து கொள்ளணும், சொர்க்கம் எங்க போகணும், நரகம் எங்க போடணும், நரகம் எங்க போகணும் தெரியும் எங்களுக்கே, செய்யும் சும்மா நம்ம இருந்தாலே போதும் போயிடுவோம். சொர்க்கம் எங்க போனோம், அது எங்க போனோம், இது எப்படின்லாம் கேட்கிறோம்ல, அது இல்ல. எல்லா வேதங்களினுடைய அறியப்படுகின்ற பொருளாக நானே இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேதத்துல வந்து கர்ம காண்டம் இருக்கு, உபாசன காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு. அப்படின்னா அந்த கர்ம காண்டம் உபாசனா காண்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இறைவனை அடைவதற்கு, இறைவனுடைய சுரூபத்தை அடைவதற்கு நம்மளை தயார் செய்கின்றது கர்ம காண்டமும் உபாசனா காண்டமும். நம்மளுடைய மன தூய்மைக்கும் மன ஒருமுனைப்பாட்டிற்கும் காரணமாக இருப்பது வந்து கர்ம காண்டம் உபாசனா காண்டம். அப்ப அந்த மன தூய்மை மன ஒருமுனைப்பாடு எதுக்கு, இறைவனை அடைவதற்கு. அப்போ இப்படி பார்த்தா கூட அப்புறம் ஞான காண்டம் என்ன பண்ணுது, ஞான காண இறைவனுடைய சுரூபத்தை வெளிப்படுத்துகிறது, நம்ம கொடுக்கிறது. அகமேவ வேத்யக, அப்ப வேதத்தினுடைய எல்லா பகுதிகள் மூலமாகவுமே எல்லா பகுதியினுடைய நோக்கமும் என்னன்னா என்னை அறிவதுதான், என் சுரூபத்தை அறிவதுதான். அதனுடைய சர்வைகி வேதை அகமேவ வேத்யக, நானே அறியப்படுகின்ற விஷயமாக இருக்கின்றேன். சரி, அப்ப வேதத்தின் மூலமாக உன்னை அறிந்து கொள்ளணும் எல்லா விஷயத்தும், கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசனம் எல்லாமே உனக்காக தான், உன் சுரூபத்தை அறிவதற்கு. அவ்வளவு. அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, வேதாந்த கிருத்து, வேதம் இருக்கு, அந்த வேதத்தை டீச் பண்ணும்ல, வேத புக்கு வீட்டுல இருக்கு இல்ல லைப்ரரியில இருக்கு, என்ன பிரயோஜனம்? அந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கணும்ல, டீச் பண்ணும்ல, யார் அது? வேதாந்த கிருத்து. அந்த வேதாந்த கிருத்துனா குருன்னு சொல்லலாம், குரு தான் அந்த வேதாந்தத்தை நம்ம வாழ்க்கையில உண்டாக்குறார், வேதாந்த ஞானத்தை உண்டாக்குகின்ற குரு. ஏற்கனவே நாலாவது தேயமா சொன்னார் இல்லையா, நான் தான் சூரியனுக்கு சொன்னேன், விவஸ்வான் புரோக்தவான் அகம் சொன்னார் இல்லையா, விவஸ்வானுக்கு சொன்ன விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், ஈஸ்வாவுக்கு சொன்னார், வந்து பாருங்க ஆதி குரு அவரு தான். அப்போத்துல இருந்து வேதாந்தத்தை நமக்கு உண்டாக்குகின்ற அந்த குருவும் ஈஸ்வரனே தான். வேதாந்த கிருத்து வேத வித்து, வேத வித்துனா யாரு? வேத வித்து, வேத வித்துனா அந்த வேதத்தினுடைய விஷயமாக இருக்கின்ற மெய்ப்பொருள் ஆத்மஸ்வரூபம் பிரம்மத்தை அறிந்தவன் அர்த்தம். வேத வித்து, அது அறிந்தவர் யாரு? ஞானி. பாருங்க, சொல்லி ஈஸ்வரனும் அவர்தான், குருவும் அவர்தான், வேதமும் அவர்தான், வேதத்து மூலமா அறியப்படுகின்ற பொருள் அவர்தான். அந்த வேதத்து மூலமாக அறிந்த பின்னாடி அந்த ஈஸ்வர சுரூபத்தை அறிந்த பின்னாடி அது யாரு?
அவங்களை ஞானின்னு சொல்லுவோம். அந்த நான் ஞானியும் நான் தான். இதான் விட்டு வச்சாரா? எங்க ஆரம்பிச்சது? எங்கயோ ஆரம்பிச்சது. எங்க வந்து முடியுது பாருங்க, எங்க முடியுது? வேதம், வேதங்கள், அந்த வேதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்ற நான் தான். அந்த கருப்பொருளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு குரு வேணும். அந்த குருவாக இருக்கின்ற வேதாந்த கிருத்து, அதுவும் நான் தான். சிஷியனாக இருந்து ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது யாரு? நான் தான். அந்த சிஷியனே இந்த ஞானத்தெல்லாம் பெற்று என்ன வேணாரு? ஞானி ஆனாரா? அந்த அவதும் நான் தான். முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல கேட்க கூடாது. அவ்வளவுதான் இல்ல, எல்லாமே முடிஞ்சது பாருங்க, ஃபுல்லா கம்ப்ளீட்டா. சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டக மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதைஷ சர்வை அகமேவ வேத்ய வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். இப்படி யதாதித்ய கதம் தேஜக ஜெகத்பாசய தேக்கிலம் எச் சந்திரமசி எச்சாக்னோ, இப்படி சூரியன், சந்திரன், அக்னி, அது அப்படி அது மூலமாக இந்த பூமி, இந்த பூமியில விளையக்கூடிய பயிர்கள், அதன் அதை உண்ணுகின்ற ஜீவர்கள், அந்த ஜீவர்களுடைய உயிர் வாழ்வதற்கு தேவையான செரிமானம் சக்தி, அதை வைத்துக்கொண்டு அவன் வெறும் மிருகம் மாதிரி திரும்பிக்க கூடாது இல்லையா? அதனால என்ன பண்றாரு? தானே உள்ள நானாக இருந்து ஜீவனாக இருந்து கொண்டு அவனுக்கு ஞானத்தை, பஞ்சேந்திரியம் மூலமாக ஞானத்தை கொடுத்து, ஸ்மிருதி நினைவு சக்தியை கொடுத்து, மறக்க வேண்டியதெல்லாம் மறக்க செய்து, அதுக்கப்புறம் வேதத்தை கொடுத்து, அந்த வேதத்தை டீச் உபதேசிக்கின்ற குருவாக இருந்து வேதாந்த கிருத்து அந்த ஞானத்தையும் கொடுத்து அவனை ஞானியாக்கி, அதுவும் நான் தான், எல்லாமே நான் தான். அகமேவ, அகமேவ வேதவிச்ச அகமேவ. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப நம்ம அந்த ஸ்லோகத்தை படிக்கணும். படிக்கும் பொழுது இந்த 12, 13, 14, 15 ஒரு தடவை படிக்கும் போது அது அப்படியே அதனோட தாட் ஃப்ளோ நம்ம மைண்ட்ல வருதா பாருங்க. சேர்ந்து படிப்போம். யதாதித்ய கதம் தேஜக ஜெகத்பாசய தேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் காமா விஷ்யச பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வாரசாத்மகஹ அஹம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதஹ பிராணாபானசமாயுக்தஹ பச்சாம்யன்னம் சதுர்விதம் சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச வேதைஷ சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த க்ருத் வேத விதேவ சாஹம். இத்தனை ஸ்லோகமும் பகவானுடைய விபூதி, எப்படி விபூதி விவிதம் பவதி, பகவானே எப்படி எல்லாமாகவும் இருக்கின்றார், பகவானுடைய பெருமைகள். இறைவன், இறைவனுக்கு தான் உண்மையாகவே எல்லா பெருமைகளும். இது எல்லாமே யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம்னு சொல்றோம் பாருங்க நம்ம ஏதோ சிலதெல்லாம், ஆனா மொத்தமே யாருது? நம்மளே இறைவனுக்கு தான் சொந்தம். இப்படி அழகா தன்னுடைய உபாதி மூலமாக, தன்னுடைய உபாதி சகித்த விபூதி, இந்த உலகத்துல பல்வேறு விதமாக இருக்கின்ற விஷயங்களை, தன்னுடைய பெருமைகளை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய நிரூபாதிக்கம், உபாதிகள் அற்ற, அதாவது உருவமற்ற அவருடைய சுரூபத்தை பற்றியும் சொல்ல போறார். அது நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம்.